Hi everyone, welcome to GPS Family Channel. GPS Family Channel like pannunga, share pannunga, comment pannunga. Marakama subscribe pannunga. Innikku nama paaka poradhu paasi paruppai eppadi varuthu nerikkiradhu nu paakkalaanga. Ippo vandhu machine la kondu kuduthu nerichittu vandralaanga. Veetla vandhu appo ellam paathinga raaikalla vechi neripaanga. Ippo namakkala nerikka theriyadhunga. Nerichumna ella paruppiyum vandhu nunikkiruvaanga. Machine la kuduthu eppadi nerikkiradhu nu paakkalaanga. Na veetla vandhu paasi paruppa vandhu varuthittaanga. Paasi paruppa vandhu nalla smell varra varaikkum nalla varuthu கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசம் வரும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பருப்பும் வறுத்து எடுத்தாச்சுங்க. நீங்கள் வந்து வறுத்து உடனே மிஷினுக்கு கொண்டு போகாத, ஒரு ரெண்டு நாள் கழித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் போட்டு வந்து எதுவுமே இருக்காது. நான் மிஷினுக்கு கொண்டுட்டு போயிட்டேங்க. கொண்டு போய் இந்த மாதிரி தான் மிஷின் இருந்துச்சுங்க. உள்ளே கொட்டிட்டு அந்த மேலே கொட்டிட்டு கீழே பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க நெரிச்சு கொடுத்துட்டாங்க. சீக்கிர வேலைங்க. அம்மா வந்து புடச்சிட்ருக்காங்க. எல்லா பருப்பையும் புடச்சி நம்ம வந்து புடச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், அவ்வளோதாங்க. இந்த இவ்வளோ புடச்சி எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தவிடு வந்துச்சுங்க, அவ்வளோதாங்க. பாசி பருப்பு சீக்கிரமாக ஒரே நாளில் வறுத்து புடச்சி நெரிச்சாச்சுங்க. ரெண்டு நாள் கழித்து கொண்டோன்னா அந்த பொட்டெல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து வேலை இருந்ததுனால போகிற வேலை இருந்ததுனால சீக்கிரம் போயிட்டேன். அவ்வளோதாங்க, பாசி பருப்பு உடச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.